சத்வத்சம் ஸ்ரீபராகம் யதிவரமனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்ஷ்மண முனிந்த கிருபாந்த போதம் தத்பாத யுத்ம சரசீருத பிருங்கராஜம் த்ரையந்த யுத்மகத பூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வெகுடபூஷண மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீரங்கநாயகி நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யான் நமஹ ஸ்ரீமச்சைகோதாயை நமஹ ஸ்ரீதரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சார்ய பரியோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம ஆஸ்திகாலுக்கு அநேக விதத்திலையும் அநேக விதமான தண்டவத் பிரணாமலை சமர்ப்பிச்சுக்கிறேன். இதுகாரும் சுவாமி தேசிகனுடைய அந்த அற்புதமான ஸ்ரீ பாதுகாசகஸ்ரத்தை ஏதாசக்தி அனுபவிச்சுருக்கோம். நேற்று பர்யந்தம் 27வது பத்ததியான ரேகா பத்ததி சமாப்தமாச்சு. இன்றைய தினம் சுபாஷித பத்ததி 28வது பத்ததி. ரேகா பத்ததியிலே பாதிகைகளுடைய திருமேனியில் உள்ளதான ரேகைகளை பற்றி சுவாமி தேசிகன் அற்புதமாக காமிச்சார். அந்த ரேகையோட பிரபாவம் என்ன, அதனுடைய ஆகிருதி என்ன, அப்படியெல்லாம் இருக்குது. இறுதி ஸ்லோகத்தில் ஒரு மாத்ருகா அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் பிரிண்ட் மாதிரி அந்த சதுர்வேதத்தையும் ரேக ரூபத்திலே பாதுகையில் எழுதி வச்சு பிரளய காலத்திலே காட்டா மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாதிச்சார். இப்போது சுபாஷித பத்ததி, இதில் வந்து ஸ்ரீமத் ராமாயண விஷயங்களை சில முக்கிய விஷயங்களை சாய்க்கிறார் சுவாமி இந்த இடத்துல. கலாசு காஷ்டாமாதிஷ்டன் பூம்னே சம்பந்தினாமபி பாதுகாரங்க துர்யஸ பரத ஆராத்யதாம் கதா அப்படின்னு. வித்தைகளை பற்றி சாய்க்கிறார். நான் நிறுத்த சாத்திரம் நாட்டிய சாஸ்திரம் பற்றி சொல்கிறார். இராமாயணத்தில் சொல்லப்பட்ட சில செய்கைகளுக்கு சில முக்கிய கருத்துக்களை இங்கே அனுகிரகம் பண்ணியாருது தேசிகன். எம்பெருமாள் வந்து அவதாரங்கள் பண்ணி லோகத்தில் உள்ள இந்த ஜீவாத்மாக்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு தன் மாதிரியான செய்கைகளை செய்யறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் பெருமாள் வந்து அவதாரம் பண்ணுறார். அதனாலே அந்த எம்பெருமானுடைய காரிகைகளினுடைய தாத்பரியார்த்த கருத்தை இங்கே சாதிக்கிறார். ஸ்ரீராமனுடைய பாதுகையை பரதாழ்வான் ஆராதித்தார். அதனால் என்ன ஏற்படுறதுன்னு நம்ம தெரிஞ்சுண்டாக்கா, ஒருவன் வந்து ரொம்ப உயர்ந்த ஸ்தானம், ஒரு பெரிய பதவின்னு வச்சுக்கலாமே, இருந்துட்டாக்கா அவனை சேர்ந்தவாளுக்கும் அந்த பெருமையானது லவலேசம் இல்லை கிஞ்சித்தான நிச்சயம் கிடைக்கும். அதனால தான்
பரதாழ்வான் ஸ்ரீ பாதுகையை ஆராதிச்சனாலே பரதனுக்கு ஒரு உசத்தியான ஒரு ஸ்தானம். பாதுகையை வந்து ஆராதனம் பண்ணவர் பரதாழ்வான். பாதுகை ஏழை பண்ணுற வரைக்கும் பாதுகை ராமன் திருவடியில் தான் இருந்தது, அவர் ஆராதிப்ப மனுஷா கிடையாது. எப்பொழுது ராமனுடைய பிரதிநிதியாக பாதுகையை பரதன் தன் சிறசிலை ஏழை பண்ணிட்டு போய் சிம்மாசனத்தில் அமர்த்தி அயோத்தி ராஜ்யத்தை ஒப்படைச்சு ஆராதனத்தை ஆரம்பித்தாரோ அப்பொழுதும் பரதனுக்கும் ஸ்ரேயஸானது ரொம்ப ஜாஸ்தியாச்சு. பெருமாளிடத்தில் எல்லையில்லாத பொறுமை. கோபம் பெருமாள் கோபப்படுறது இல்லை, கோபப்படணும்னா கஷ்டப்பட்டு கோபத்தை வரவழிச்சுப்பாராம். அதனாலே இந்த பாதுகைகளுக்கும் எம்பெருமாளை குணமானது, அந்த எம்பெருமாளை பெருமையும் பாதுகைக்கு கிடச்சிதுன்னு சொல்கிறோம். லோகத்தில் வந்து பெருமாளை சேர்ந்தவன் இவன் விஷ்ணுதாசன் விஷ்ணு பக்தன். சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் வளர்ந்தாங்கு சக்கரத்தண்ணல் உள்கலந்தார் அடியாதம் அடியாரம் அடிகளேன் ஆழ்வார் சாய்ச்சர். அப்படி விஷ்ணு பக்தால கொண்டாடுறோம். ஒரு பெரிய ராஜசபையிலே ஒரு அங்கமாக ஒரு வக்தி இருக்கார்னா இவர் அந்த ராஜசபையில் இருக்கார், முக்கியமந்திரியாக இருக்கார்ன்னு சொல்லி அவளுக்கும் ஒரு பெருமை ஏற்படுது. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னா, ஒரு நாட்டியம் ஒத்த நாட்டியத்தில் கெட்டிக்காரனாக இருந்தால் அந்த நாட்டியம் தெரிந்தவன் அவனுடைய பாதுகையும் கொண்டாடுறான்னு ஒரு அர்த்தம் வருது. இங்கே லோகத்தில் வந்து சகல கலைகளுக்கும் நிபுணனான பெருமாள் ஸ்ரீராமன், கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள்தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்துன்னு கலியன் சாதிச்சார். சகல கலா வல்லவனான பெருமாளுடைய பாதுகையும் பெருமாளை கொண்டாடுவதிலே எந்த ஒரு தாட்சியும் கிடையாது நமக்கு, சாட்சாத் அதுவும் பெருமாள் தான் அப்படின்னு சொல்கிறார். கலாசு காஷ்டாமாதிஷ்டன்னு பூம்னே சம்பந்தினாமபி பாதுகாரங்க துர்யஸ பரதார் ஆராத்யதாம் கதா அப்படின்னு அற்புதமான முதல் ஸ்லோகம் சுபாஷித பத்ததி. அடுத்தது அற்புதமான விஷயம் சாய்க்கிறார். பெரியவா வந்து ஒரு காரியம் பண்ணுறா அப்படின்னா அந்த காரியத்தை வந்து தான் இருக்கும் ஸ்தலத்திலேயோ ஒரு அயல் தேசத்திலேயோ பகலிலேயோ இல்லை ராத்திரிலையோ அவள் எப்படி பண்ணுவான்னு, எல்லா காலத்திலையும் எல்லா இடத்துலையும் அவள் அனுஷ்டானமானது ஒரே மாதிரி தான் இருக்கும். தர்மத்தை வந்து மீறிய வாயினுக்கும் நடக்கிறதில்ல. காரியாதிகள் எல்லாமே அப்படி முன்ன எப்படி பண்ணாரோ பின்னே அப்படியே பண்ணுவார். ஒரு நூல் கட்டின மாதிரி தான் காரியம் இருக்கும். அதனால் பார்த்தா இந்த ஸ்ரீராமனுடைய திவ்ய பாதுகையானது கண்டக சோதனம், அதாவது தொந்தரவுகள்லாம் விளக்கிறது, அசுராலை விளக்கிறது, நடந்து போகும்போது பாதையில் இருக்கக்கூடிய தன முள்ளெல்லாம் எடுத்து அது இல்லாமல் பண்ணுறது, ராஜ்ய பரிபாலனத்திலே சத்துருக்கள் இல்லாமல் ஆக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்களை சௌக்கியத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இந்த பாதுகையோட ராஜ்யமானது இருந்ததுன்னு சாய்கிற இருந்தத்தில் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். சந்த ஸ்வதேச பரதேச விபாக சூன்யம் ஹந்த ஸ்வவிருத்தி மனகாம் ந பரிஜந்தி ராஜ்யே வனேச ரகுபுங்கவ பாதரக்ஷா நைஜம் கஜௌ நகலு கண்டக சோதனம் தது அப்படின்றது சுபாஷித பத்ததியிலே சாய்ச்சிருக்கார். எல்லா காரியத்தையும் எல்லா இடத்துலையும் இரவிலோ பகலிலோ ஒரே மாதிரி செய்யக்கூடியவா நம்ம பெரியவா. அதே மாதிரி கண்டக சோதனம் என்ற ஒரு கங்கரத்தை இந்த பாதுகாதேவி காட்டிலும் பெருமாளுக்கு பண்ணி காட்டினாள். ராஜ்யத்தில் பரிபாலனை மட்டும் அயோத்தி மக்களுக்கு மட்டும் இப்போ வந்து ஒரு நல்ல சுகிருதத்தை கொடுக்கல. பாதுகாதேவி ஆசனத்தை இருக்கும்போதும் பாதுகை இல்லாத ராமனுக்கும் ஒரு அந்த வனத்தில் சஞ்சரிப்பனான பெருமாளுக்கும் வழிநடுக முள்கள்லாம் இல்லாத பண்ணக்கூடியதானது இந்த பாதுகை அப்படின்னு சாய்க்கிறார். எப்படி ஆழ்வாராதிகள் எல்லாம் பெருமாளை நினைச்சு நினைப்பது முதலானதான நல்ல காரியங்களை ஒருவருக்கோசம் செய்யறதில்லை,
சுவாவமாகவே எப்போதும் இயற்கையாகவே சர்வருக்கும் ஒரு அனுகுணமாக அந்த காரியத்தை பண்ணி காட்டுறா அப்படின்னு சாய்கிற அந்த இடத்துல. அடுத்தது, எம்பெருமான் சர்வசக்தன் வியாபகனாக இருக்கான், எந்த வஸ்துவாலையும் பெருமாளால் எந்த காரியத்தையும் பண்ண முடியும் இல்லையா. இப்போ பெருமாள் வந்து சொன்னார், சித்திரகூடத்திருப்ப சிறுகாக்கை முலதீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ. பெரியாழ்வார் பாசுரம். எம்பெருமானும் பிரியாட்டியும் ஏகாந்த ஸ்தலத்திலே இருக்கும்போது காகாசுரன் வந்து பிரியாட்டி ஹிம்சை பண்ணான். பெருமாள் ஒரு தர்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரசாத அபிமந்திரணம் பண்ணி அது மேலே ஏவினர். ஒரு புல்லு கூட வல்லவனுக்கு ஆயுதமாச்சு இல்லையா. அதற்கு முன்பு கண்ணுக்கே எட்டாத ஒரு வஸ்து பரசுராமன் அவரை வந்து ஜெயித்த போது புண்ணியத்தை அவர் சம்பாதித்த புண்ணியத்தை, அப்புண்ணியம் எப்படி இருக்கோ ரூபம் இருக்கா புண்ணியத்துக்கு, பாபத்துக்கு ரூபம் இருப்பா, ஒரு கர்மாவை அனுபவிக்கிறோம் அவ்வளோதான். கண்ணுக்கு ஒரு தெரியாத வஸ்துவையும் எங்கேயோ இருக்கிற வஸ்துவையும் பெருமாள் தன்னுடைய லட்சியத்தாலே தன்னுடைய பானத்தாலே அடித்தார். அப்போ பெருமாள் சர்வசக்தன்னு தெரிஞ்சுணும் இல்லையா. அடுத்தது, பெருமாள் சமுத்திரராஜன் தான் பண்ண பிரார்த்தனைக்கும் வராத இருப்பதனாலே எம்பெருமான் கோபிஷ்டராய் ஒரு பானத்தை போட்டு வற்றாடிக்கிறான்னு சொல்லி பானத்தை போட்டார். அது முடியும். ஆனால் அப்படிப்பட்ட செய்கையுமும் இந்த பாதுகாதேவி பண்ணக்கூடியவள் அப்படின்னு, ராமன் பண்ண செய்கையையும் இந்த பாதுகையை பரதன் ஆராதிச்சான். அப்படிப்பட்ட பாதுகை சிம்மாசனத்தை எழுந்தொழியிருந்து இந்த பாதுகை சகல வித்தைகளையும் பண்ணாள். ஒரு குறைவும் இல்லாமல் 14 ஆண்டுகள் இந்த ராஜ்யத்தை நன்னா பரிபாலனம் பண்ணா அது ராமன் சக்தி. ராமன் எப்படி ஆண்டானோ அப்படியே இந்த அயோத்தி மாநகரை இந்த பாதுகாதேவியும் ஆண்டாள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சாய்ச்சிருக்கார். அடுத்தது விஷயம் என்னென்னா, ஒருத்தனுக்கு வந்து ஒரு பதவி வருது மனுஷாளுக்கு, அதற்கு அவன் வந்து தகுந்தவனாக இருக்கானா இல்லையான்றது தெய்வ சங்கல்பத்தால் நடக்கிறது. தசரதர முடிவு பண்ணி வசிஷ்டர் நாள் பார்த்து கொடுத்து பெருமாளுக்கு ஒரு யுவராஜ பட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணால் அது வந்து அந்த இடம் அப்படியே மாறிப்போச்சு. அந்த சமயமும் ஸ்தானமும் வரும்போது இயற்கையாக தெய்வசங்கல்பத்தாலே அவளுக்கு அந்த பதவி கிடைக்கிறது இல்லையா. இன்றைக்கு இவருக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு தெய்வ சங்கல்பம் இருக்குது. கிடைக்கலன்னா யாருக்கு சங்கல்பம் பலிக்கிறதோ அவளுக்கு அந்த பதவி கிடைச்சிடும். ராமனுக்குன்னு சொன்னால் ராமனுக்கு கிடைக்கல, பரதனுக்குன்னு கேட்டால் பரதனுக்கும் கிடைக்கல, அடுத்து லக்ஷ்மணன் இருக்கான் சத்ருக்குட ஆழ்வான் இருக்கார் அவளுக்கும் கிடைக்கல, கடைசியில் ராஜ்யம் கிடைச்சது யாருக்கு அப்படின்னா ராமபாதைகளுக்கு கிடைச்சது. தம்பிமார்கள் இருக்க செய்தேயும் பட்டத்திற்கு தகுந்தவரான ஸ்ரீ ராமபாதைகளுக்கு இந்த பட்டம் பிராப்தமாயிற்று அப்படின்னு. அன்னேஷு சஸ்வபி நரேந்திர சுதேஷு தெய்வாத்து பிரஷ்டகாபதாத்து அதிகரோதி பதம் பதார்ககா பிராயோ நிதரசயதி தத் பிரதமோரகூணாம் தத் பாதயோகோ பிரதிநீதி மணிபாதுகேவா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சாய்க்கிற சுவாமி தேசிகன் இந்த சுபாஷித பத்ததி இல்லை. அடுத்தது என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, பெருமாளுக்கு பட்டம் வர மாதிரி இருந்து தட்டி போயிடுச்சு. ஒரு சமயம் பட்டம் வரும், ஒரு சமயம் போகும். முதல்ல கிடைக்கல, 14 ஆண்டுகள் கழிச்சு ராவண சம்ஹாரத்துக்கு அப்புறம் பெருமாள் ராஜபைபானத்துக்கு ஆசனத்தில் அமர்ந்த. அப்படி இந்த பாதுகைகளுக்கு இந்த பட்டம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு பெரியவா திருவடியை
அனுஷ்டானத்தை அடைந்து நல்ல வழி வந்தோமானால் ஒரு பெரியவரை ஆசிரியிச்சு நல்ல சுகிருதமான அவரோட ஜாயமான கடாட்சத்தினாலே அந்த வம்சத்திலே வந்தாக்கா அவனுக்கு நல்ல உயர் பதவி கிடைக்கிறது. எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய திருத்தகப்பனாரான தசரத சக்கரவர்த்தி கிட்டே முகம்ப பக்தி உள்ளவராக இருந்தார். பித்ருவச்சன பரிபாலனம் பண்ணர். வசிஷ்டர் முதலான ஆச்சாரியரிடத்திலே ரொம்ப கௌரவத்தோடும் மரியாதையோடும் பயபக்தியோடும் இருந்தார். அவருக்கு சக்கரவர்த்தி பட்டம் பின்னாலே கிடச்சி 11,000 ஆண்டுகள் இந்த அயோத்தி ஆண்டார்னு சொல்கிறார். அவருடைய புருவ அசைவாலேயே மற்றவா காரியம் பண்ணிவிடுவா. அதை போல இந்த பாதுகாதேவம் ராமன் வனத்திலே சஞ்சரிக்க கிளம்பின பிறகு பரதன் பாதுகையை பிரார்த்திக்க தன் புருவ அசைவாலேயே இந்த பாதுகாதேவியை பெருமாள் அமைச்சு இந்த பாதுகா ராஜ்யத்தை நடத்த சொன்னார். அப்படி பாதுகை இந்த ஸ்ரீராமன் திருவடி ஆசிரயித்தது நல்ல வழியிலே வந்தது. சுகதமான தலிபுரின் திருவடிக்கு உண்டான என்ன சொல்கிறது அப்படின்னா அவனுக்கே உண்டான அந்த இடத்தை பிடித்தது. அவளுக்கு பெரிய ராஜ்யம் கிடச்சதுன்னு சொன்னார். சரணமகன விருத்தேக கசஜித் பிராபிய நித்தியம் சகல புவனகுப்தைகி சத்பதே வர்த்ததேயா நரபதி பகுமானம் பாதிகேவாதி கச்சன்னு சபவதி சமயேஷு பேட்சிதைருபாஸ்யா அப்படின்னு இந்த 825 ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் இந்த பத்ததியிலே இந்த விஷயங்களை ரொம்ப சூச்சகமாக சாய் சார்ந்து. அடுத்தது என்னன்னு கேட்டாக்கா இந்த தசரதர் வந்து ராமனுக்கு பட்டம் கட்டணும்னு நினச்சார். அயோத்தி மக்களும் என் ராமன் என் ராமன்னு ராமன் பேரில் ரொம்ப பிரீத்தியோடு ஆஹா எங்கள் ராமனுக்கு பட்டம்னு கூத்தாடி கொண்டாடினார். ராத்திரி முழுக்கும் கைகேயானாக்கா ராமனுக்கு கூடாது. க்ஷண மாத்திரத்தில் தசரதருடைய திருவுள்ளத்தை மாற்றி ரெண்டு வரத்தில் வாங்கி ஒரு வரத்தாலே பரதன் நாடாளவும் இன்னொரு வரத்தாலே ராமன் 14 ஆண்டுகள் காடாளவும் வேண்டுமென்று வரதத்தை பெற்றா. தசரதரும் சத்தியம் தவறாதவர். தான் கொடுத்ததை சரி வரம் கொடுத்தேன் இப்போ கேட்ட கொடுத்துட்டேன்னு சாய்ச்சார். அவரும் அழுது புரண்டு பார்த்தா நடக்கலை கைகையிட்ட இவர் வேலைகள் எல்லாம். ஸோ இதுதான் தெய்வ சங்கல்பம்னு விட்டார். அப்போ யாருக்குமே இந்த பாதுகைக்கு பட்டம் கிடைக்கும்னு நினைக்கல. பரதன் தான் நாடால போகிறான்னு நினச்சுன்றதா. பரதனுக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். இந்த கைகையை கேட்ட வரத்தாலே பரதன் தன் தாயாரை வெறுக்கும்படியாச்சு. பரதனுக்கு அதீதமான கோபம். எம்பெருமான் பேரிலே பக்தியும் ஜாஸ்தியாச்சு. அடாடா என் அண்ணா ராமன் என்னை பார்த்து இந்த ராஜ்யத்துக்கு நான் ஆசைப்பட்டுன்னு நினச்சிருவானே அப்படின்னு நினச்சி நீயே வந்த ஆளரும்னு கூட்டான். நான் வர இயலாதுப்பா, நான் சங்கல்பத்தை இருக்கேன் பெருமாள் சாதிக்க. அந்த ஜாக் பாட்டுன்னு சொல்வாள் அது பாதுகாதேவிக்கு கிடச்சிது அப்படின்னு ராமே ராஜ்யம் பிதுர பிதுர விமதம் சம்மதம் ச பிரஜானா மாதேவ்ரே ததிக பரதே சத்யவாதி தசௌச சிந்தாதிய சமஜினதா பாதுகாகாபிஷேகா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வந்து பாதுகை கிடச்சிதுன்னு தேசிகன் வந்து தெய்வமத்த பிரமாணம்னு சொல்லி முடிக்கிறார். பகவானால் எல்லாம் நடக்கிறது. லோகத்தால் நினைத்தபடி நடப்பதில்லை. தெய்வம்னு ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன சங்கல்பமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சகலத்தை நிர்வகிப்பது பெருமாடைய திவ்ய சங்கல்பமேன்னு சாய்கிறே இருந்தார்ல. அடுத்தது ராமன் இந்த பாதுகாதேவியினிடத்தே ராஜ்யத்தை கொடுத்த திருவடியை தாங்குவதற்கு கொடுத்தாரா இல்லை, ராஜ்ய பரிபாலனை கொடுத்த. அப்படி பெருமாள் ஆசனத்தில் உட்காண்டிருக்க பெருமாள் திருவடியில் பாதுகா சாத்தின்ருக்கா. அந்த பாதுகைக்கு ஒரு குட்டி ஆசனம் இருக்கும், அது மாதிரி பெருமாள் திருவடி ரெஸ்ட் பண்ணுவார் இல்லையா. பெருமாள் நினச்சிருந்தா அவர் திருவடி படுவிடமான அந்த பாதுகையை தாங்கக்கூடியதாக ஒரு ஆசனம் இருக்கும் ராஜ்யசபாவில். அந்த ஆசனத்துக்கு பெருமாள் இந்த ராஜ்யத்தை கொடுத்துக்கலாமே. அவர் திருவடி சம்பந்தமாக இருக்கே அந்த சிம்மாசனத்தினுடைய சிம்மாசனத்துக்கு இருக்கே சிம்மாசனத்தினுடைய
அந்த திருவடியினுடைய பாதுகையை தாங்கக்கூடியதாக குட்டி சிம்மாசம் ஒன்று இருக்கும். நம்ம இந்த சினிமாலெலாம் பார்த்தா காட்டுவான், ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி இருக்கும், ரொம்ப கௌரவமாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும். அது மேலே அவள் பாதுகா சாத்திண்டு அந்த திருவடி அது மேலே வச்சுட்டுருப்பா. மகாராஜாக்கள் எல்லாம் எம்பெருமானு கேட்கவான்னா ஏகபோக சக்கரவர்த்தி ராமன், அவன் திருவடிக்கு என்ன வந்தது, அந்த திருவடிக்கும் ஒரு ஆசனம் இருக்குது இல்லையா. பெருமாள் நினச்சிருந்தான்னா அந்த குட்டி ஆசனத்துக்கு கொடுத்துருக்கலாமே இந்த பெரிய சிம்மாசனத்தை. யாருக்கு கொடுத்தான்னா பிராப்தமானது பாதுகாதேவி கிடச்சிது. ஏன்னா சர்வதா ராமனுடைய தழுபறையன் திருவடி ஆசிரியப்பவளான ஸ்ரீ பாதுகை அவதான் ராமகங்கீரியம் பண்ணுறா. எத்தையத்த ராமகா கச்சதி தத்ரத பாதுகாதேவியும் அவளும் கூட போயின்ட்டுருக்கா. அதனாலே எம்பெருமான செய்கைகள் மொத்தம் தன் கண்ணால் திருஷ்டியாலே பார்க்கக்கூடியவளவள். இந்த பாதுகையும் கீழே தாங்கக்கூடிய சிம்மாசனமானது எங்கே, எப்போ பெருமாள் சிம்மாசனத்தை வந்து ஏழுவானோ அப்போ தான் அந்த கால் வைக்கும் அந்த பகுதிக்கு, திருவடி வைக்கும் அந்த பகுதிக்கு வேலை. பெருமாள் போரிடமெல்லாம் அந்த சிம்ம குட்டி சிம்மாசனம் கூட வராது இல்லையா. அதனால ரொம்ப கெட்டிக்காரனாயும் சூரனாய் யாரு இருக்காளோ, இந்த அயோத்தியை பரிபாலனம் பண்ணக்கூடியதான மகாசக்தி யாருக்கு இருக்கோ, அந்த சக்திக்கானது பெருமாள் வந்து அந்த சங்கே பத்துகு பகுபதி பதம் விக்ரமே சாகச்சரியம்னு சொல்லிட்டு 827வது ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாகிற அந்த இடத்துல, இந்த விக்ரமே அப்படின்னா நடக்கிற காலத்தில் அந்த பராக்கிரமத்தை கூட இருந்து பார்த்தவள் அப்படின்னு சாகிறா. நாதிக்ராமேச்சு சரணவகநாத் பாதுகா பாதபீடம் எத்வா சன்னம்னம் பிரமிக சதா பாதி ராஜாசனசிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தில் வந்து உள்கருத்து சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்க. ஏ சுவாமி இவருக்கு கொடுத்தா என்ன, அவருக்கு கொடுத்தா என்னன்னு சம்சயமே அந்த இல்லை, நேராக பாதுகாட்ட ஒப்படைச்சார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அந்த பாக்கியமானது பாதுகாதேவி கிடச்சிது. அடுத்தது என்னென்னா, பாதுகையானது பெருமாள் சஞ்சரிக்கும் போது நின்றிடத்தை நிற்காது. எங்கெங்கெல்லாம் பெருமாள் சஞ்சரிக்கிறாரோ பெருமாளுக்கு அவர் தன் தோழிலே சுமந்து பாதுகாதேவி பெருமாளை கூட்டுன்னு போகிறான். பெருமாள் 14 ஆண்டுகள் கானகம் போகணும் சங்கல்பிச்சு நடமையினர் பாதுகையும் கூட வந்தா. இப்போ நடந்துட்டே இருந்த பாதுகை ஒரு பெரிய ஸ்டாக்னேஷன் ஃபார் 14 இயர்ஸ். அப்படிப்பட்ட அந்த ஜெகத் ரக்ஷணா ராமனிடத்துலேருந்து தன்னை பிரிச்சுண்டு பெருமாள் நியமனத்தின் பேரில் அந்த ராஜ்யத்தையும் தன் சிறசிலேயே வகிச்சுண்டு ஒரே இடத்தே நிலையாக இருந்துட்டான் இந்த பாதுகாதேவி. நிலையாக இருந்தால் என்ன பண்ணும், குணம் வந்துடும் அவளுக்கு. என்ன குணம்னா, ராமன் எந்தெந்த குணங்களாலே இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறாரோ அந்தந்த குணங்கள் எல்லாம் பவதி குணகா சியம் அப்யுபேயுஷாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சர். பிரதிபத சபலாபி பாதுகா ரகுபதினா ஸ்வபதே நிவேசிதா சபதனி நிப்ருத ஸ்திதிஸ்ததா பவதி குணகா ஷியம் அப்யுபேயுஷாம் அப்படின்னு இந்த குணத்தை சம்பத்தை அடைந்தவளாக இந்த பாதுகாதேவி ஆனாள். அவளுக்கு நடப்பதும் ஒன்றுதான், ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவதும் ஒன்றுதான், அவளுக்கு ரெண்டையும் சரியாக செய்யக்கூடியவள் அப்படின்ட்டு இங்கே திருவுள்ளப்பட்டாது சுவாமி தேசிகன். அடுத்தது இந்த பாதுகை பெருமான் திருவடியிலே சாற்றி கொள்ளும் போதும் எம்பெருமான் சஞ்சரிக்கும் இடமெல்லாம் தானும் சஞ்சரித்து எம்பெருமான் திருவடியை வந்து உலகளந்த போதும் காத்து இசும் அவதாரத்திலையும் கூடமே இந்த பாதுகாதேவி வந்து சஞ்சாரத்தை சர்வதா சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்றபடி இவள் கைங்கரியம் பண்ணுறா. ஒரே இடத்தே நிலையாக இருந்தும் இந்த லோகத்தை இந்த பாதுகாவி ரட்சிக்கிறா, காப்பாற்றினா. அயோத்தியிலே 14 ஆண்டுகள் இருந்தார். இந்த வஸ்துவுக்கு என்னதான் சக்தி என்ற ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இல்லையா. இவ்வளோதான் சக்தி பாதுகைக்குன்னு சொல்ல முடியாது. எம்பெருமானிடத்தை எவ்வளவு சக்தி இருக்கோ சர்வசக்தியின் போது பாதுகையும் சர்வசக்தியானவளே. இது எப்படின்னு சொன்னாக்கா, தெய்வமாக பார்த்து இல்லாததையும் கொடுக்கலாம், இருப்பதையும் இல்லாமல் பண்ணலாம். என்னன்னா இருப்பதையும் இல்லாமல் பண்ணலாம், இது தெய்வ சங்கல்பம். நியதிகி கேவலம் ஈஸ்வர இச்சையா அப்படின்னா ஈஸ்வரனுடைய இச்சை.
அவனுடைய நினைவாலு ஒரு நினைவாளி என்ற உயிரெல்லாம் ஐயன் பெருமாள் லோகத்தை படைக்கணும்னா சங்கல்பத்தால் லோகத்தை படைச்சிடுவான். அவனுடைய அனுகிரகம் தான் முக்கியம் அந்த இடத்துல. என்னது நகி வஸ்துஷு சக்தி நிச்சயோ நியதிகி கேவலம் ஈஸ்வரேச்சையா, ஈஸ்வரோட இச்சை. இந்த வஸ்துக்கு இவ்வளோதான் சக்தின்றது எந்த இந்த நியத கட்டுப்பாடும் கிடையாது. அவன் நினச்சான்னா ஒரு புழுதியை கூட பெருசாக்கிடுவான், பெரிய யானையை கூட எறும்பாக்கிடுவான். அப்படிப்பட்ட சக்தி படைத்தவன் எம்பெருமான். தெய்வமாக பார்த்து இந்த பாதுகையை வந்து தன் திருவடியில் இருந்து மிதிக்கப்பட்டான பாதுகைக்கு உயர்ஸ்தானத்தை பெருமாள் கொடுத்த. அடுத்ததான் இறுதியான ஸ்லோகம் சுபாஷித பத்ததியிலே. அப்படின்னா அதரி கிருதோபி மகதா தமேவ சேவதே சாதரம் பூஷ்ணுகு அலபத சமயே ராமாது பாதாக்ராந்தாபி பாதுகா ராஜ்யம் அப்படின்னு. பாதுகையான பெருமான் திருவடியை ஆசிரியிக்கிறவோ சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சர்வ இடத்தையும் பெருமான் சஞ்சரிக்கும் காலத்து தான் கூடவே இருக்கக்கூடியவோ. இதில் எடுத்துக்காட்டு செந்தால் குடையாம் பாசுரம். அது ஆதிசேஷனாகவே இவருக்கான ஒரு அசேஷ பத்ததியில் முழுக்க சாஜிட்டே சுவாமி தேசிகன். இவள் தன் திருவடியை மட்டும் ஆசிரியிக்கக்கூடியவள். எப்படி இது சாத்தியமாச்சு, பாதுகைக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடச்சிது இருக்கலையா? ஒரு பெரிய ஒருத்தருக்கார் ஒருத்தர் சின்னவாளை பார்த்து யாரோ ஒரு அவமானமான ஒரு வார்த்தை சொல்கிறார். அவர் வந்து அந்த சிறியவர் என்ன பண்ணுறார், பெரியவா சொல்கிறத கேட்டுன்னு பேசாமல் இருக்கார், பொறுமையாக கேட்டுன்னு இருக்க, பிரீத்தியோடு கேட்குற, சரி பெரியவா தானே சொல்லிட்டு போட்டமே அப்படின்னு கேட்குறார். அவரை எழுத்து பேசலை. அவர் பண்ணும் அவமானத்தை வந்து பார்த்து அவர் பயப்படலை, பெசாமல் இருக்க, பெரியவர் சாய்க்கிற பெசாமல் இருக்க. இந்த பொறுமைக்கு என்றைக்கான ஒரு நாள் பகவத் அனுகிரகம் கிடச்சி நிச்சயம் நல்ல ஸ்திதிக்கு அந்த மனுஷனை கொண்டு போகும், விசேஷமான சௌக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் சர்வதா எப்போ ராமாவதாரத்தை பெருமாள் தன் பாதுகையை சாத்திண்டு சஞ்சரிக்க ஆரம்பித்து பண்ணேரோ இதே பாதுகையை சாத்தியந்தான் எம்பெருமான் வந்து தாடக வதம் பண்ணார் இல்லையா. அவரோட போய் ஜாகர சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வந்திருக்கார். கானகமெல்லாம் திருந்து எம்பெருமான் தன் கரிய திருமேனி வாட அவரோட போயிட்டு வந்திருக்கார். அப்படிப்பட்ட பாதுகை பூமியிலே தன் திருமேனியை தான் திருமேனியை வந்து சிதச்சின்ற பெருமாளை கைங்கரியம் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட பொறுமையான பூமாதேவி போல பொறுமையான பாதுகைக்கு உயர்ந்ததான பட்டமானது இந்த அயோத்தி ராஜ்யம். 14 ஆண்டுகள் அவளுக்கு கிடச்சிது. இந்த பொறுத்தார் பூமியாழ்வார்னு சொன்னான் இல்லையா, அதுக்கு குயின்டெசன்ஸான அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இந்த இந்த பாதத்தில் சாதிச்சிருக்கார். பரதாக்ராந்த் பாதாக்ராந்தாபி பாதுகா ராஜ்யம் அப்படின்னார். ராமனிடத்திலேருந்து ராஜ்யத்தை இந்த பாதுகாதேவி அடைந்தாள். பாதுகா திருவடியாலே மிதிக்கப்பட்டாலும் அந்த பொறுமைக்கு அந்த ஒரு பரிசாக இது கிடச்சிது. அப்படின்னா ரெண்டு பாஷாணம் ரெண்டு கல் இருந்தது. ஒரு கல்லை வந்து சதுரமாக செதுக்கி கீழே போட்டான் சிற்பி. அடுத்த கல்லை எடுத்தான், நிறையா அதுக்கு செதுக்கி அழகான வடிவம் கொடுத்து ஒரு ரூபம் கொடுத்து ஒரு விக்கிரகமாக்கி பிரதிஷ்டை பண்ணிட்டான் கோயிலில். நித்திய பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதுக்கு இந்த நித்தியம் நெய்வேத்தியம் நடக்காது, அபிஷேகம் நடக்காது, பூமாலைகள் சந்தனாதிகள்லாம் பூசுறா. இந்த முதல்ல செதுக்கிறான ஒரு கல், அது வந்து ஓரமாக போட்டுட்டான். போட்ட பிறகு இந்த கீழே கடந்த கல்லும் கல்லை செதுக்கி ஒரு பகவத் ரூபம் கொடுத்து ஆராதனை நடந்துட்டுருக்கு. அதுவும் கல் தான், ஆனால் பெருமாள் மாதிரி செதுக்கிட்டான் அத்தை. அதனால் பிரதிஷ்டா பண்ணி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அதை வந்து ஆவாகனம் பண்ணிட்டா. இவா ரெண்டு பேரும் பேசிக்கிறா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தான் கடந்தோம், என்னை வந்து அவன் வந்து செதுக்காமல் விட்டு உன்னை செதுக்கிட்டு உன்னை தெய்வமாக்கிட்டான், உனக்கு எல்லா கௌரவங்களும் நடக்கிறது, என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாலே இந்த கல் கேட்டுது. அப்போது அந்த தெய்வமான கல் சொல்லித்து கல்லில் இருக்கக்கூடிய தெய்வம் பேசுறது, இல்லை
உன்னை செதுக்கினா நீ செதுக்கிறதுக்கு பக்குவமாக கொடுக்கலை அவனுக்கு தன் உடம்பு, நீ உன் உடம்பை வளைச்சி கொடுக்கல, அந்த உளியில் நீ சரியாக உட்காரலை. என் மேலே அவன் பண்ணும்போது நான் வளைஞ்சு கொடுத்து என் மேலே 1000, 100, 1,000 சுத்தியால் அடிச்சிருக்கான் அவன். அந்த வலியெல்லாம் நான் பொறுமையாக தாங்கிட்டேன். அதனால் எனக்கு ஒரு ரூபம் கொடுத்து அவன் இன்னி பிரதிஷ்டை பண்ணிருக்கான், நானும் ஒரு தெய்வமாக நிற்கிறேன். அதான் பொறுமையாக இருந்தால் இதுவும் நடக்கும்னு கொடுத்துரும். ஒரு சாதாரணமாக லௌகீக திருஷ்டாந்தம் இது. அப்படிப்பட்ட விஷயமாய் விஷயத்தை இந்த பாதுகாதேவி தான் ராமன் திருவடிக்கு பொறுமையை காட்டினதாலே அவர் கொடுத்த பரிசாக 14 ஆண்டுகள் பாதுகாராஜ்யம், ராம ராஜ்யத்தை விடவும் ஸ்ரீ பாதுகையுடைய ராஜ்ய பரிபாலனமானது ரொம்ப பரிபக்குவமாக இருந்துன்ட்டு பெரியவாள்லாம் சொல்ல நம்ம கேட்டுருக்கோம். அதனால இந்த சுபாஷித பத்ததியிலே ராமாவதார சங்கதிகளை வந்து பாதுகையினுடைய பொறுமையும் ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டுறாரு சுவாமி தேசிகன். அந்த இடத்துல இதோட இந்த சுபாஷித பத்ததி 28வது பத்ததி சம்பூர்ணமாகிறது. நாளைக்கு பிரகீர்ண பத்ததியை நாம் அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.